நான்காம் வகுப்பு பயிற்சி தேர்வு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இவற்றில் எது நமது உடலில் உள்ள உள்ளுறுப்பு இல்லை? தோல். இரண்டு, நமது உடலின் கட்டளை மையம் மூளை. நல்ல தொடுதல் என்பது முறையான நலமான தொடுதலாகும். பெரியவர்களுக்கு இருக்கும் நிலைத்த பற்களின் எண்ணிக்கை 32. டேஷ் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை அனுப்புகிறது. இதயம் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை அனுப்புகிறது. அடுத்து பொருத்துக. ஓரினை பஞ்சு போன்ற பைகள் நுரையீரல்கள். அதிகப்படியான நீரை வடிகட்டுதல் சிறுநீரகங்கள். ஜே வடிவ பை இறைப்பை உடலுக்கு வடிவம் தருவது எலும்புகள் தசைகள். பாதுகாப்பாக உணருதல் நல்ல தொடுதல். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிறைவு செய்க. நமது மூளையை கவனமாக பார்த்து கொள்ள குறைந்தது 8 மணி நேரம் உறங்குதல் வேண்டும். நமது இறைப்பையை கவனமாக பார்த்து கொள்ள சத்தான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். நமது பற்களை வலுவாக பார்த்து கொள்ள பல் துலக்கியை 3 மாதங்களுக்கு 1 முறை மாற்ற வேண்டும். 4. பாதுகாப்பற்ற சூழலரை உணரும் பொழுது நாம் நமது ஆசிரியர் அல்லது பெற்றோரிடம் சென்று கூறி உதவி பெறலாம். 5. நமது எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்பெறச் செய்ய தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 6. நமது இதயத்தை பேணிக்காக்க கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல் நலமாகும். 4. ஓரிரு தொடரில் வினாக்களுக்கு விடையடி. சுகாதாரமான வாய் மற்றும் பற்களுக்கு ஏற்ற உணவுகளை பட்டியலிடுக. ஓரிரு தொடரில் வினாக்களுக்கு விடையளி. 1. சுகாதாரமான வாய் மற்றும் பற்களுக்கு ஏற்ற உணவுகளை பட்டியலிடுக. முட்டை, பால், கேரட், பாதாம் பருப்பு, முட்டைக்கோஸ். 2. கீழ்காணும் உறுப்பின் பெயரை எழுதி அதன் முக்கியமான செயலை குறிப்பிடுக. நுரையீரல், இதன் செயல் சுவாசித்தல். பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி. நமது உடலின் உள்ளுறுப்புக்கள் 5ஐ எழுதுக. இதயம், நுரையீரல், கல்லீரல், இறைப்பை, சிறுநீரகம். 2. மூளையின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும். பெருமூளை, சிறுமூளை, முகுளம்.